வணக்கம் மேடம். நேத்து ராத்திரி ஒரு சூட்கேஸ் போட்டீங்களா பிரிட்ஜ்ல இருந்து? நான் பார்த்துட்டேன். இந்த கொலை விஷயம் போலீஸ் தெரியாம இருக்கணும்னா? யாரா நீ? என்னடா போலீஸ் கொலைன்னு மிரட்டற ஒரு அட்வகேட்னா? என்கிட்டே வா, கேஸ போட்டு உள்ள தள்ளிடு வர ராஸ்கல். நேத்து நைட் நீங்க தானா பிரிட்ஜ்ல? என்னடா பிரிட்ஜ்ல? கார்ல. என்னடா கார்ல? சார், நான் தான் சொல்றேன்ல, அவங்க எவ்வளவு பெரிய லாயர், இந்த திருட்டு பையன் பேச்ச கேட்டுக்கிட்டு. ஐ அம் ரவி, ஒரு மர்டர் கேஸ் விஷயமா உங்க கூட பேசணும். ம், சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சாரி, நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியாது. ஒரு 5 நிமிஷம் தான். நிறைய வேலை இருக்குங்க. நீங்க ஒரு அட்வகேட் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. என்கொயரி கூப்பிட்டு வரலனா? வரலனா என்ன பண்ணுவீங்க? ஏதாவது பிரச்சனையா மேடம்? அராஜகம் தான். அராஜகமா? ஒரு கொலை நடந்திருக்கு, ஒருவேளை அந்த கொலையை இவங்க பண்ணிருப்பாங்களான்னு. ஹலோ, என்ன பேசுறீங்க நீங்க? ஆடு கோழி வெட்டறதே தடுத்து நிறுத்தணும்னு கவர்னர் கிட்ட பெட்டிஷன் கொடுத்தவங்க இவங்க. செத்தது ஒரு ஆடோ கோழி இல்லையா சார், மனுஷனாச்ச. ஏன் இந்த கொலையை இவங்க பண்ணிருக்க கூடாது? ஹலோ, நீங்க கொஞ்சம் ஓவரா பேசுறீங்க. எனக்கு இந்த சொசைட்டில ஒரு இமேஜ் இருக்கு. போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். நான் சொல்றது போலீஸ். கோபத்தை பாத்தீங்களா சார்? அபாண்டமா பழி சுமத்துனா நல்லவங்களுக்கு இப்படிதான் கோபம் வரும். நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அந்த கொலைக்கும் இந்த பொம்பளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சின்ன, போய் காஃபி வாங்கிட்டு வா. ஹலோ. ஆ, வள்ளி மேடமா? ஆமா. நான் கேபி ஜெயின் பேசுறேன் மேடம். மேடம், மறுபடியும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்காதீங்க, ஆனா உண்மையிலேயே அந்த கொலையை நான் பண்ணல மேடம். இத எத்தனை தடவை என்கிட்டயே சொல்லுவீங்க? போய் உங்க அட்வொகேட் கிட்ட சொல்லுங்க. மேடம், எங்க அட்வொகேட் தான் சொன்னார் மேடம், நீங்க எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு. சத்தியமா மேடம், அந்த கொலையை நான் பண்ணல. அந்த மர்டர் நீங்க தான் பண்ணிருக்கீங்க. நான் பண்ணல மேடம். என்ன விளையாடுறீங்களா? டெட் பாடிய உங்க வீட்டு ஸ்விமிங் பூல்ல இருந்து தான் போலீஸ் எடுத்துருக்காங்க. அதான் மேடம், எப்படின்னு எனக்கும் தெரியல, ஆனா உண்மையாவே அந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மேடம். ஹலோ, இந்த கொலையை நீங்க பண்ணீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா கொலைக்கு சம்பந்தம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. மர்டர் உங்க வீட்டுல நடந்திருக்கு, கண்டிப்பா அந்த கொலைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இருந்திருந்தா அந்த பாடிய நானே மறைச்சிருப்பேனே மேடம். நான் ஏன் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? அப்படி ஒரு லாஜிக் பாயிண்ட கிரியேட் பண்ணி கேஸ்ல இருந்து தப்பிச்சலாம் தான பிளான் பண்ணீங்க? அது நடக்காது. அது இல்ல மேடம். இத பாருங்க, இனிமே இந்த விஷயமா ஃபோன் பண்ணாலோ இல்ல நேர்ல வந்து பார்த்தாலோ கண்டிப்பா உங்க மேல நியூசன்ஸ் கேஸ் போடுவேன். இடியட். Thank you.
ஹலோ சத்தியமா நான் அந்த மர்டர பண்ணல அந்த மர்டர நீங்க தான் பண்ணீங்க நான் பண்ணல என்ன விளையாடுறீங்களா டெட் பாடியை உங்க வீட்டு கிச்சன்ல இருந்து எடுத்துறோம் அத எனக்கே தெரியல அந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல கொலை நீங்க பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா சம்பந்தமே இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா கொலை உங்க வீட்ல நடந்துருக்கு கண்டிப்பா இந்த மர்டர்ல உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு இந்த மர்டர்ல நான் சம்பந்தப்பட்டிருந்தேனா நானே பாடியை மறைச்சிருப்பேனே நான் ஏன் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் இப்படி ஒரு லாஜிக் பாயிண்ட கிரியேட் பண்ணி தப்பிக்கறதுதானே உங்க பிளான் கஷ்டப்பட்டு யோசிச்சு நம்புற மாதிரி ஒரு பைய சொல்லிருக்கீங்க பட் அதனால நம்ப தயாரா இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர் இதுதான் நடந்துது பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள எப்படிங்க கொலை நடக்கும் பின் கதவு திறந்து இருந்தது ஏன் திறந்து இருந்தது அதன சாத்த மறந்துட்டீங்க அது மட்டும் ஞாபகத்துல இருக்கா நீங்க கதவை சாத்தாம போனத யாரோ பார்த்துட்டு போய் ஒருத்தனை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுக்குள்ள வச்சு கொலை பண்ணி போட்டு போயிட்டான்னு சொல்றீங்க இல்ல சரி வேற யார் கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க அந்த ப்ரொடியூசர் ஈட்டி அருந்தா இந்த கொலையை கண்டிப்பா பண்ணிருக்கணும் அவன் என் எதிர் வீட்டுக்காரன் அவன்தான் இந்த கொலையை பண்ணிருப்பான் எப்படி சொல்றீங்க ஏனா ஏற்கனவே அவன் என்னையே ரெண்டு மூணு வாட்டி கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அப்ப நீங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா இல்ல ஏன் கொடுக்கல தெரியல எனக்கு தோணல என்ன சார் இப்பதான் பிரஸ்ல இருந்து போன் வந்து காலையில ஹாம்டன் பிரிட்ஜ் கீழ இருந்து ஒரு டெட் பாடி எடுத்தமே அது வேற யாரும் இல்ல சார் சினிமா டைரக்டர் சுப்பு சுப்புவா அதான் பகல் கனவு குயில் பாட்டுலாம் படம் எடுத்தாரு சார் அவருதான் அவரா ஆமா சார் நம்ம ராபர்ட் உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்க சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரை பத்தின டீடைல்ஸ் கிடைச்சிரும் பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் நான் சொல்லல அந்த கொலையை ஈட்டி அருந்தா பண்ணிருக்கணும் செத்தது ஒரு டைரக்டர் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை இல்ல அவனை கொண்டு அந்த பாடியை ஏ வீட்ல டிஸ்போஸ் பண்ணி எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறாரு இதுல இருந்து தெரியல இந்த கொலையை அவர் என்ன உங்க அட்வகேட் மூலைய யூஸ் பண்ணி கேஸ டைவர்ட் பண்ண பாக்குறீங்களா ஹலோ ப்ரொடியூசர் எங்க இருக்கான்னு பாருங்க ஓகே சார் இதுதான் நம்ம சாங் செட் என்னைய இது செட்டெல்லாம் பார்த்தா ஏதோ பழைய படத்துக்கு பாட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு என்னங்க இப்படி சொல்றீங்க கிளப் டான்ஸ் பாட்டுங்க இது கிளப் டான்ஸ் எல்லாம் அந்த காலத்து சிலுக்கு ஜெயமாலி அனுரதாவோட முடிஞ்சு போச்சியா இப்பலாம் கிராபிக்ஸ் ஃபாரின் எடுத்து அவன் அஸ்திக்கிட்டு இருக்கான் நீ என்னடா என்ன சார் இப்ப வர மாதிரி ஒரே ஸ்டைல்ல எவ்வளவு நாளைக்கு பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்குது புதுசா பெருசா ஏதாவது பண்ண வேணாமா அதனாலதான் டைரக்டர் கிட்ட புது ஸ்டைல்ல பழைய பாட்டு எடுங்கன்னு ஐடியாவே நான் தான் கொடுத்தேன் நீ தானா அது சார் நானும் தான் சார் இந்த பாரியா நான் ஏதோ இந்த படத்தோட ஃபைனான்சர் சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ நீ ஃபீல் பண்ற மாதிரி புதுசா பெருசா இருக்குமான்னு சொல்லுங்க அந்த பொண்ணு தான் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடும் அப்புறம் என்னாச்சு அப்படியா புதுசா பெருசா தான் இருக்கும் போல இருக்கு பாட்டு தானே சார்